ஹலோ காய்ஸ், நம்ம சேனலில் டெய்லியுமே அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. நம்ம தொடர்ந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, அதாவது ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங்கு ட்ரிபிளி பேப்பர், செவன்த் செமஸ்டருடைய பேப்பர், அந்த பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, கமெண்ட்லேயுமே கேட்டிங்க ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு வந்து நான் மோஸ்ட்லி கொடுத்துருந்தேன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ட்ரிபிளி செவன்த் செம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதுக்குமே ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் பொறுத்தவரை நல்லா எழுதுனா இந்த பேப்பரில் வந்து நல்ல கிரேட் எடுக்க, அதாவது ஓ கிரேட் வரையே சான்ஸ் இருக்குது ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் பொறுத்தவரை. பிகாஸ் இது தியரி பேப்பர் தான், மேபி ப்ராப்ளமும் ஒரு சில ப்ராப்ளம் கேட்கலாம், பார்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை பொறுத்தவரை யூனிவர்சிட்டி கொஷினை வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய கொஷின்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லப்போனால். அதாவது 11A-லையே ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க, 13 marks ஸ்பிளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சிலபஸை வந்து பாதி அளவுக்காவது படித்தா தான் நீங்கள் வந்து எழுத முடியும். இப்போ நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் படித்தா தான் எழுத முடியும். இப்போது 11A-லனா ரெண்டு கொஷின் ஸ்பிளிட்டப் பண்ணி 13 marks, அதே தான் 11B-லையும் ஸ்பிளிட்டப் பண்ணி ஃபுல்லாகவே அப்படி தான் கேட்டிருக்காங்க. 11, 12, 13, 14 உங்கள் சீனியர்ஸ் பேப்பர்லாம் பார்க்குறப்போ. ஸோ நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போயிருங்க. இது போக நீங்கள் அசஸ்மெண்ட்லலாம் எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதையும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து அவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 13 marks கேட்டிருந்தாங்கன்னா 13 marks அளவுக்கு எழுதுங்க. ஒருவேளை நீங்கள் படித்த கொஷினே 5 marks தான் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு தகுந்தாப்ப எழுதணும். ஏன்னா உங்களுக்கு கொஷின்ஸே அப்படி தான் இருக்குது. நான் வேணால் கடைசியில் அவங்க சீனியர்ஸ் கொஷினை காமிக்க வேணால் பாருங்கள், அப்படி தான் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு யூனிட்லேயுமே நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்பிளிட்டப் பண்ணி கேட்டதை நான் வந்து அப்படியே எடுத்திருக்கேன், ஒவ்வொரு கொஷினாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிறங்க. நான் எது எது இம்பார்ட்டன்னு சொல்லுவேன், உங்களுக்கு எது கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவேன், அதையுமே நீங்கள் பார்த்துக்கிறணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிறங்க. வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஹச்வி பேப்பர் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும். இப்போது யூனிட் 1 பொறுத்தவரை பிவ்லஸ் லேட்டஸ் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு போயிடணும். என்ன பொறுத்தவரை பிவ்லஸ் லேட்டஸ் டயக்ராம்னா அந்த டயக்ராமை கரெக்டாக போட்டு அதை எழுதுங்க. அதோடைய ஈக்குவேஷன் தியரி எல்லாமே பார்த்துட்டு போயிடணும். என்னை பொறுத்தவரை இந்த கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஷின் என்னதுன்னா, மெக்கானிசம் பை விச் லைட்னிங் ஸ்ட்ரோக் டெவலப் அண்ட் இன்டியூஸ் ஓவர் வோல்டேஜ் ஆன் ஓவர் ஹெட் லைன். லைட்னிங் ஸ்ட்ரோக்கை வச்சு கேட்டிருக்காங்க. இப்படி தான் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பிளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கிறோங்க. தேர்ட் கொஷின் என்னதுன்னா, அந்த சார்ஜ் ஃபார்மேஷன் இன் ஏ தண்டர் கிளவுடு, அதோடைய தியரி கேட்டிருக்காங்க. நான் ரெண்டு தியரி தான் கொடுத்துருக்கேன், இருக்கிற எல்லா தியரியுமே படிச்சு டூ தியரிஸ் ஆஃப் சார்ஜ் ஃபார்மேஷன் இன் ஏ தண்டர் கிளவுடு, இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ பார்த்துக்கிறோங்க. ஃபோர்த் கொஸ்டின், ஓவர் வோல்டேஜ் இந்த பவர் சிஸ்டம் அதோடைய காஸ், அதை காசஸ் ஆஃப் ஓவர் வோல்டேஜ் இன் ஏ பவர் சிஸ்டம் கொடுக்கலாம், அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் ஓவர் வோல்டேஜ் இன் ஏ பவர் சிஸ்டம், இப்படி கொஷின்ஸ் கொடுக்கலாம். ஃபோர்த் கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து அந்த பிவ்லஸ் லேட்டிஸ் டயக்ராம் கொடுத்துட்டு இந்த ஃபோர்த் கொஷின்ஸை வந்து கொடுக்கலாம். ஸோ பார்த்துக்கிறோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன்னா, மேத்தமெட்டிக்கல் மாடல் ஃபார் லைட்னிங் டிஸ்சார்ஜ் எக்ஸ்பிளைன் தம், இப்படி கொடுத்து இதை வந்து 5 marks அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே வந்து அடுத்தப்ப வேறு கொஸ்டின், அப்படி தான் உங்கள் கொஸ்டின் பேப்பரே இருக்குது. ஸோ நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போயிருங்க. அங்கே எப்படி மார்க்ஸ் பெட்டப் பண்ணி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்ப எழுதிக்கிறங்க ஹச்விஏ பொறுத்தவரை. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா, ஃபிஃப்த்து கொஸ்டின் அதே தான், மேத்தமெட்டிக்கல் மாடல் ஃபார் லைட்னிங் டிஸ்சார்ஜ் அண்ட் எக்ஸ்பிளைன் தம். சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன், லைட்னிங் ப்ரொடக்ஷன் இன் ஓவர் ஹெட் லைன், அதோடைய டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து கேட்டிருக்காங்க. செவன்த் கொஸ்டின், ப்ரொடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் அகேன்ஸ்ட் ஓவர் வோல்டேஜ். அதுக்கப்புறம் எயித்து கொஸ்டின் வந்து செகண்ட் யூனிட்ல உள்ள கொஸ்டின் தான், ஆனால் ஃபஸ்ட் யூனிட்லேயும் கேட்கலாம், அதனால நான் கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம் காஸ் பை கொரோனா டிஸ்சார்ஜ், திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்லேயும் வரலாம் அல்லது செகண்ட் யூனிட்டில் வரலாம். என்ன பொறுத்தவரை அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் அகேன்ஸ்ட் ஓவர் வோல்டேஜ், லைட்னிங் ஸ்ட்ரோக், பிவ்லஸ் லேட்டிஸ் டயக்ராம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஓவர் வோல்டேஜ் இந்த பவர் சிஸ்டம், இதெல்லாம் ஃபஸ்ட் யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுட்டு போயிருங்க. அங்கே ஸ்பிளிட்டப் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா தகுந்தாப்ப எழுதிக்கிறங்க. என்னை பொறுத்தவரை உங்களுக்கு அட்வைஸாக தான் ஹச்விஏ பொறுத்தவரை. இப்போ யூனிட் 2 வந்து பார்க்கலாம். யூனிட் 2 வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னென்னா, கொரோனா டிஸ்சார்ஜ் டிஃபைன் தான் கொடுத்துருக்கேன், ஈஸியாக தான் இருக்கும், பார்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலேயே அவங்க வந்து இன்னொரு இதாக கேட்டிருந்தாங்க ஸ்பிளிட்டப் பண்ணி,
explained clearly anode and cathode coronas also state advantages and disadvantages. அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துட்டு போயிருங்க. செகண்ட் க்வெஸ்சன், தெர்மல் பிரேக் டவுன் இன் சாலிட் டை எலக்ட்ரிக். அந்த சாலிட் டை எலக்ட்ரிக்கில் வந்து தெர்மல் பிரேக் டவுன் கேட்டிருக்காங்க. தெர்மல் அப்புறம் ஸ்பிளிட்டப்லேயே இன்னொன்று, தெர்மல் பிரேக் டவுன் இஸ் மோர் சிக்னிஃபிகண்ட் தென் அதர் மெக்கானிசம்னு கேட்டிருக்காங்க. இது வந்து யூனிவர்சிட்டி க்வெஸ்சன், ஸோ இம்பார்ட்டன்ட் தான். இது இந்த யூனிட்டை பொறுத்தவரை எதெல்லாம் இம்பார்ட்டன் நான் சொல்கிறேன். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன்ட் பச்சன்ஸ் லா, இதையுமே பார்த்துக்கிறங்க. இந்த இங்கே இந்த யூனிட்டை பொறுத்தவரை பிரேக் டவுன் மெக்கானிசம் இன் போத் சாலிட் டைஎலக்ட்ரிக், அதுக்கப்புறம் லிக்யூட் டைஎலக்ட்ரிக், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று உங்களுக்கு இருக்கு வேக்கம்னு ஒன்று இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கொஸ்டின்ஸே கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்களேன், பிரேக் டவுன் டியூ டு ட்ரீயிங் அண்ட் ட்ராக்கிங் ப்ராசஸ் இன் ஏ சாலிட் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான், அவங்களுக்கு ஸ்பிளிட்டப் பண்ணி தான் எப்படியும் கேட்க போகிறாங்க. ஸோ நான் சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு போயிருங்க. ஃபிஃப்த்து கொஸ்டின், பிரேக் டவுன் மெக்கானிசம் இன் சாலிட் டைஎலக்ட்ரிக் வித் நீட் ஸ்கெட்ச். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து கொஸ்டின், பிரேக் டவுன் மெக்கானிசம் த கமர்ஷியல் லிக்யூட் டைஎலக்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் ஃபீல்டு எமிஷன் தியரி ஆஃப் பிரேக் டவுன் மெக்கானிசம் இன் சாலிட் டைஎலக்ட்ரிக். திரும்ப நான் சாலிட் டைஎலக்ட்ரிக் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படிலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ பார்த்துக்கிறங்க. அப்போ இந்த யூனிட்டை பொறுத்தவரை பிரேக் டவுன் மெக்கானிசம் இன் சாலிட் டைஎலக்ட்ரிக் பார்த்துக்கிறங்க, பிரேக் டவுன் மெக்கானிசம் இன் லிக்யூட் டை அந்த இதை பார்த்துக்கிறங்க. அப்புறம் வேக்கம் ஒன்று இருக்கும், அதை நான் இதில் கொடுக்கல, நீங்கள் பார்த்துக்கிறங்க. அது போக கொரோனா டிஸ்சார்ஜ் அதை பார்த்துக்கிறங்க. மேபி யூனிட் டூலேருந்து இவ்வளோ தான் கேட்பாங்க, ஸோ பார்த்துக்கிறங்க. இப்போ தேர்ட் யூனிட்டை வந்து பார்க்கலாம், வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பிளிட்டர் கேட்டாங்க, ஸ்பிளிட்டப்பில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து தகுந்தாப்ப எழுதிக்கிறங்க. மேபி அப்படி தான் கேட்பாங்கன்னு நினைக்கேன். செகண்ட் க்வெஸ்சன் வந்து மல்டி ஸ்டேஜ் மார்ஸ் ஜென்ரேட்டர், திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டருடைய ஆப்ரேஷன், அப்ளிகேஷன் அண்ட் லிமிட்டேஷன் கேட்டிருக்காங்க. தேர்ட் க்வெஸ்சன், கேஸ்கேட் டிரான்ஸ்ஃபார்மரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேஸ்கேட் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபார் ப்ரொடியூசிங் ஹை ஏசி வோல்டேஜ், பார்த்துட்டு போயிருங்க. ஃபோர்த் க்வெஸ்சன், ரெசோனன்ட் டிரான்ஸ்ஃபார்மரும் கேட்கலாம், பார்த்துக்கிறங்க. வாட் இஸ் டெஸ்லா காயில், ஹவு இஸ் டேம்ப்ட் ஹை ஃப்ரீக்வன்சி ஆக்சிலேஷன்ஸ் அப்டெயின் ஃப்ரம் த டெஸ்லா காயில். இதுவுமே உங்கள் யூனிவர்சிட்டி க்வெஸ்சனில் கேட்டது தான், ஸோ எடுத்திருக்கேன், பார்த்துக்கிறங்க. என்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு த்ரீ க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்ஸ் ஜென்ரேட்டர்லாம் படிக்காமல் போயிடாதீங்க, மல்டி ஸ்டேஜ் மார்ஸ் ஜென்ரேட்டர் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த்து க்வெஸ்சன், ட்ரிகர் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் இம்பல்ஸ் ஜென்ரேட்டர், அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். செவன்த் க்வெஸ்சன் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜென்ரேட்டர்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்தவரை அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜென்ரேட்டர், வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், அதுக்கப்புறம் மார்ஸ் அந்த இது சொன்னேம்ல அந்த இது, அதுக்கப்புறம் வந்து கேஸ்கேட் டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் ரெசோனண்ட்டில் ஒன்று சொல்லியிருப்பேன், அது இதெல்லாமே படிச்சுட்டு போயிருங்க. நான் சொன்ன க்வெஸ்சன்ஸ் மாதிரி இந்த யூனிட்டில் படிச்சுட்டு போங்க. மேபி ஸ்பிளிட்டப்பில் கேட்டிருந்தாங்கன்னா அது தகுந்தாப்ப எழுதிக்கிறங்க. என்னை பொறுத்தவரை வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டருமே உங்களுக்கு வந்து கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. அது போக அசஸ்மெண்ட் க்வெஸ்சனையுமே பார்த்துட்டு போயிருங்க. இதில் என்ன க்வெஸ்சன் அசஸ்மெண்ட், அசஸ்மெண்ட்டில் நீங்கள் எழுதியிருப்பீங்களா, அதையுமே பார்த்துட்டு போயிடணும். ஃபோர்த்து க்வெஸ்சன் வந்து என்னதுன்னா ஒர்க்கிங் ப்ரின்சிபிள் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் வோல்ட் மீட்டர். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஸ்பிளிட்டப்பாக கேட்டிருந்தாங்க ஏபின்னு. சிம்பிளிஃபை ஈக்குவலன் சர்க்யூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பொட்டான்ஷியல் டிவைடர்னு கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் பொட்டான்ஷியல் டிவைடர் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பிளிட்டப்பில் கேட்டிருக்காங்க, இப்படி தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன க்வெஸ்சன்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு போனால் தான் எழுத முடியும், எந்த க்வெஸ்சன் எப்போ கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதெல்லாம் படிச்சுட்டு போயிருங்க. செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரை பிரேக் டவுன் மெக்கானிசம் இன் சாலிட் எலக்ட்ரிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லுவேம்ல, அதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க. செகண்ட் க்வெஸ்சன் என்னதுன்னா இதில் எஃபெக்ட் ஆஃப் நியர்பை எர்த் த ஆப்ஜெக்ட் ஹியூமிடிட்டி அண்ட் டஸ்ட் பார்ட்டிக்கல் ஆன் த மெஷர்மெண்ட் யூஸிங் ஸ்பியர் கேப்பை மெஷர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸ்பிளைன், அதுக்கு வந்து ஸ்பிளிட்டப்பாக என்ன இருக்குன்னா எக்ஸ்பிளைன் ஹவு டிசி ஹை வோல்டேஜ் கேன் பி மெஷர்ட் யூஸிங் சீரிஸ் அமீட்டர். சீரிஸ் அமீட்டர்னால் சீரிஸ் அமீட்டர் படிச்சுட்டு போயிருங்க, சிலபஸில் இருக்கும், ஆல்ரெடி நீங்களும் படிச்சிருப்பீங்க, ஸோ படிச்சுட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டண்ட் யூஸ் ஃபார் இம்பல்ஸ் கரண்ட் மெஷர்மெண்ட், டிஸ்கஸ் கேரக்டர்ஸ் அண்ட் லிமிட்டேஷன். இப்போ இம்பல்ஸ் கரண்ட் மெஷர்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க, அதாவது தேர்ட் க்வெஸ்சனை பொறுத்தவரை. அதுக்கு வந்து ஸ்பிளிட்டப்பாக என்ன இருக்குன்னு பாருங்களேன், ஸ்பியர் கேப் வச்சு தான் இருக்குது. ப்ரொடியூசர் ப்ரொசீஜர் ஃபார் மெஷரிங் பீக் வேல்யூ ஆஃப் வெரி ஹை டிசி ஏசி அண்ட் இம்பல்ஸ் வோல்டேஜ் யூஸிங் ஸ்டாண்டர்ட் ஸ்பியர் கேப். இப்போ நான் ஒரு க்வெஸ்சன்ஸ் ரீட் பண்ணேம்லா, அதாவது ஸ்பியர் கேப்போட அந்த மெஷரிங் இதை வந்து ப்ரொசீஜர் படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், இதை வந்து பார்த்துட்டு போயிருங்க. இது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடான க்வெஸ்சன்.
ஸ்பியர் கேப் வச்சு ரெண்டு சொல்லியிருக்கேன், ரெண்டையுமே பார்த்துட்டு போங்க. அதுனால் திரும்ப திரும்ப இந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆனது, அதாவது ப்ரொசீஜர் ஃபார் மெஷரிங் ஸ்பீக் பீக் வேல்யூ ஆஃப் வெரி ஹை டிசி ஏசி அண்ட் இம்பல்ஸ் வோல்டேஜ் யூஸிங் ஸ்பியர் கேப்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ப்ரொசீஜரே எழுத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஷின்ஸில் வந்து இருந்துச்சு இந்த கொஷின்ஸ் வந்து. ஸோ இதை வந்து பார்த்துட்டு போயிருங்க. இப்போது நம்ம வந்து ஃபோர்த் கொஷின் போடலாம். பிரின்சிபல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜென்ரேட்டிங் வோல்ட் மீட்டர் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் ஹை டிசி வோல்டேஜஸ். இப்படி நீட்டாக கொடுத்துடலாம், நேரடியாகவே கேட்டுடலாம். அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜென்ரேட்டிங் வோல்ட் மீட்டர் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கிறோங்க. மிக்ஸ்ட் ஆர்சி பொட்டன்ஷியல் டிவைடர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ்லாம் அப்படி ஸ்பிளிட்டப்பில் இருக்குது, அதனால் நான் எடுத்திருக்கேன்னா நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து கொஸ்டின்னா வித் ஃபேஸார் டயக்ராம் எக்ஸ்பிளைன் ஹவு கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் கேன் பி யூஸ்டு ஃபார் ஹை அல்டர்னேட்டிங், அதாவது ஏசி வோல்டேஜ் மெஷர்மெண்ட் இன் பவர் சிஸ்டம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது வித் எக்ஸ்பிளைன் ஹவு கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் கேன் பி யூஸ்டு ஃபார் ஹை அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் மெஷர்மெண்ட் இன் பவர் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். இப்போ எயித்து கொஸ்டின் என்னதுன்னா டிசி ஹை வோல்டேஜ் யூஸிங் சீரீஸ் அமீட்டர். சீரீஸ் அமீட்டர் வச்சே கேட்டிருக்காங்க. இப்போ ஃபிஃப்த் யூனிட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வேரியஸ் டெஸ்ட் இன் சர்க்யூட் பிரேக்கர். ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின், உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது, பார்த்துட்டு போயிருங்க. வேரியஸ் டெஸ்ட் டு பி கேரிட் அவுட் இன் புஷ்ஷிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சர்க்யூட் பிரேக்கர், புஷ்ஷிங், ஐசோலேட்டர், வேரியஸ் டெஸ்ட் டு பி கேரிட் அவுட், இந்த மூணையுமே பார்த்துட்டு போயிருங்க. அந்த மூணுலேருந்து வர சான்சஸ் இருக்குது. அப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் பவர் ஃப்ரீக்வன்சி இம்பல்ஸ் வோல்டேஜ் அண்ட் தெர்மல் டெஸ்ட் ஆன் ஹை வோல்டேஜ் புஷ்ஷிங், அதாவது மேற உள்ளதே தான் திரும்ப கூட சொல்லியிருக்கேன், பார்த்துக்கிறோங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன். இம்பல்ஸ் டெஸ்டிங் ஆஃப் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொசீஜர் அடாப்டட் ஃபார் லொக்கேட்டிங் த ஃபெயிலியர். என்ன கேட்டிருக்காங்க, இம்பல்ஸ் டெஸ்டிங் வந்து ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு கேட்டிருக்காங்க. இம்பல்ஸ் டெஸ்டிங் ஆஃப் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த கொஸ்டின் தான், அதாவது இம்பல்ஸ் வோல்டேஜ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட், பார்த்துட்டு போயிடணும். அதாவது அதுக்கப்புறம் டெஸ்ட் நீடட் டு பி கண்டக்டிங் ஐசோலேட்டர் கொடுத்துருக்கேன். சர்க்கியூட் பிரேக்கர், ஐசோலேட்டர், புஷ்ஷிங் மூணுமே பார்த்துட்டு போயிடணும். ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து இன்சுலேஷன் கோஆர்டினேஷன் இருக்கும், கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். அப்போது இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கிறோங்க. சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க உங்கள் சீனியர்ஸ்க்கு. ரைட் ஷார்ட் நோட் ஆன் கேபிள் ஷாம்பிள் ப்ரிப்பரேஷன் பிஃபோர் இட் சப்ஜெக்டட் டு வேரியஸ் டெஸ்ட். இந்த யூனிட்டை பொறுத்தவரை சர்க்கியூட் பிரேக்கர், அதாவது ஐசோலேட்டர், அதுக்கப்புறம் வந்து புஷ்ஷிங், அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன்ல, இன்சுலேஷன் கோஆர்டினேஷன், இந்த நாளையுமே கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க. நான் ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ் திரும்ப திரும்ப. இப்போ பார்ட் சியை பொறுத்தவரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் காக்ராஃப்ட் வோல்டேஜ் மல்டிப்ளையர், ரொம்ப இம்பார்ட்டன்ட், போ தியரியுமே படிச்சுக்கிறனும். இப்போ ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, அந்த காக்ராஃப்ட் வோல்டேஜ் மல்டிப்ளையர் ப்ராப்ளம் கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் வோல்டேஜ் ரிப்பிள் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்புறம் மேக்ஸிமம் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் ஃபார் மேக்ஸிமம் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லலாம். டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் டைஎலக்ட்ரிக் லாஸ் வச்சு ப்ராப்ளம் கேட்கலாம். தேர்ட் ஒன் வந்து பிவிஸ் லாட்டிஸ் டயக்ராம், அதோடைய ப்ராப்ளமும் வரலாம், மேபி தியரியாகவே அந்த 15 மார்க்கில் கேட்டு வச்சிடலாம். ஃபோர்த் ஒன் இன்சுலேஷன் கோஆர்டினேஷன், அதிலிருந்து ப்ராப்ளம் வரலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் வோல்ட் மீட்டர், அதில் கொடுத்து ஏதாவது ப்ராப்ளம் மாதிரி கேட்கலாம். ஸோ பார்த்துக்கிறோங்க, ஏன்னா போன சீனியர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்ததில் ப்ராப்ளம் தான் வந்துருந்துச்சு. மோஸ்ட்லி தியரியுமே கேட்டிருந்தாங்க 15 மார்க்கில், நேரடியாக பிவிலஸ் லாட்டிஸ் டயக்ராம் கொடுத்து தியரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்கிறோங்க, ப்ராப்ளமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நான் உங்கள் சீனியர்ஸ் கொஷினே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், எப்படி கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க் பார்க்கலாம், அதாவது லைட்னிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட் லைனை, அதுதான் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து என்னதுன்னா சர்ஜ் இம்பிடன்ஸ் வேல்யூவை ஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிறோங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்களேன், எலக்ட்ரோ கன்வென்ஷனின் லிக்யூட் டைஎலக்ட்ரிக் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் கொஸ்டின் வந்து ஃபோட்டோ அயனிசேஷன் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனோட டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து இம்பல்ஸ் வோல்டேஜ் அண்ட் சாப்டு வேணா என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து கொஸ்டின் சிம்பிள் வோல்டேஜ் டபுளர் சர்க்யூட் கேட்டிருக்காங்க. அதாவது 2 மார்க் வந்து கொஞ்சம் பேரனது தியரியாகவே தான் இருக்குது,
மோஸ்ட்லி தெரிஞ்ச 2 மார்க்லாம் எழுதிருங்க. மோஸ்ட்லி அசஸ்மெண்ட்டில் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுவே கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு போங்க. அது போக இந்த இப்படி உங்களுடைய பழைய யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் உள்ளதையும் பார்த்துட்டு போங்க. 7th கொஸ்டின் என்னதுன்னா, கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் டிவைடர் ப்ரிஃபர்ட் ஃபார் ஹை ஏசி வோல்டேஜ் மெஷர்மெண்ட். ஸோ இதை பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் மிக்ஸ்டு பொட்டான்ஷியல் டிவைடர், ஹவு இட் இஸ் யூஸ்டு ஃபார் வோல்டேஜ் மெஷர்மெண்ட். அப்புறம் 9th கொஸ்டின் தான், வேரியஸ் டெஸ்ட் கேரிட் அவுட் ஆன் சர்க்கியூட் பேக்கர். அது அப்போ அதுலேயும் கேட்டிருக்காங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள், 2 மார்க்லேயும். அதுக்கப்புறம் கம்பேர் வித் ஸ்டாண்ட் வோல்டேஜ் வித் ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜ் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கிறங்க, கொஞ்சம் 2 மார்க் வந்து தெரிஞ்ச 2 மார்க்லாம் எழுதிருங்க, ஏன்னா தியரியிலிருந்தும் 2 மார்க் வரும். ஸோ எழுதிருங்க. இப்போது பாருங்களேன், 11A அப்படி ஸ்பிளிட்டப் பண்ணி தான் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. மெக்கானிசம் பை விச் லைட்னிங் ஸ்ட்ரோக் அண்ட் இன்டியூஸ் த ஓவர் வோல்டேஜ் ஆன் ஓவர் ஹெட்லைன் ஒரு கொஸ்டின். அதுக்கு ஆர் சாய்ஸாக பிவ்லஸ் லாட்டிஸ் டயக்ராம் வச்சு கேட்டிருக்காங்க 11 பொறுத்தவரை. 12 பொறுத்தவரை பாருங்களேன், கொரோனா டிஸ்சார்ஜ் ஸ்பிளிட்டப் பண்ணியிருக்காங்க, ஆனோட் அண்ட் கேத்தோட் கொரோனாஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆர் சாய்ஸாக பாருங்களேன், தெர்மல் பிரேக் டவுன் இன் சாலிட் ஐ எலக்ட்ரிக். அப்புறம் இந்த தெர்மல் பிரேக் டவுனஸ் எதுக்காக, அந்த தெர்மல் பிரேக் டவுன் தான் ரொம்ப சிக்னிஃபிகண்ட், ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லி கேட்டிருக்காங்க. 13th கொஸ்டின் பாருங்களேன், பிரின்சிபல் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜென்ரேட்டர். அதுக்கு ஆர் சாய்ஸாக வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 13B ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜென்ரேட்டர் வச்சு 13A வந்து ஃபஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் வந்து வேண்டிகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆர் சாய்ஸாக 3-stage காஸ்கேட் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே காஸ்கேட் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் ஸ்பிளிட்டப் பண்ணி இருக்குது கொஸ்டின். 14th கொஸ்டினை பாருங்களேன், ஸ்பியர் கேப் வச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சீரிஸ் அமீட்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. 14B பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக் வோல்ட் மீட்டர் வச்சு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பிளிட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் பொட்டன்ஷியல் டிவைடர்னு இருக்குது, இப்படி தான் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதாவது 8 மார்க்கா 5 மார்க்கா இப்படி தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து நிறையாவே இப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்குமே இப்படி வர சான்சஸ் இருக்குது, இல்லைனா நேரடியாக 13 மார்க்காகவும் கொடுக்கலாம். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் படிச்சுட்டு போயிருங்க. இப்போ 15th கொஸ்டினை பாருங்களேன், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் சாம்பிள் ப்ரிப்பரேஷன் பிஃபோர் இட் யூஸ் டு சப்ஜெக்டட் டு வேரியஸ் டெஸ்ட். அது ஒரு 3 மார்க் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆர்ட் சாய்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க, வேரியஸ் டெஸ்ட் டு பி கேரிட் அவுட் இன் புஷிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆர்ட் சாய்ஸாக சர்க்கியூட் பிரேக்கர்னு கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரை அந்த சர்க்கியூட் பிரேக்கரே நல்லா படிச்சுட்டு போயிருங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் வோல்ட் மீட்டர் வச்சு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காக்ராஃப்ட் வால்டன் சர்க்கியூட் வச்சு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. பிவ்லஸ் லாட்டிஸ் டயக்ராம், அப்புறம் ஓவர் வோல்டேஜ் ஆன் த பவர் சிஸ்டம், அதோடைய காசஸ் அண்ட் எஃபெக்ட், அதுக்கப்புறம் சாலிட் டை எலக்ட்ரிக் அந்த இது பார்த்தோம்ல அது, அதுக்கப்புறம் வந்து தேர்ட் யூனிட்டில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் யூனிட்டில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு கொஞ்சம் பார்த்துருப்போம்ல அது, அதுக்கப்புறம் வந்து 4th யூனிட்டை பொறுத்தவரை இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் வோல்ட் மீட்டர் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு போயிடணும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜென்ரேட்டர் அது. அதுக்கப்புறம் 5th யூனிட்டை பொறுத்தவரை சர்க்கியூட் பிரேக்கர் அந்த வேரியஸ் டெஸ்ட் ஆன் சர்க்கியூட் பிரேக்கர் புஷிங் ஐசோலேட்டர் அதுக்கப்புறம் இன்சுலேஷன் கோஆர்டினேஷன் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது எது நான் இம்பார்ட்டன் சொல்லியிருக்கேனோ எல்லாமே படிச்சுட்டு போயிருங்க. இதை பற்றி ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டோம். உங்களுக்கு வந்து இனி ரிசல்ட்டு தான் பார்க்கணும். ஸோ எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ஜனவரி எண்டில் நடக்கும். ஸோ பார்த்துக்கிறலாம். ஸோ இப்போதைக்கு படிங்க, பொங்கல் கழித்து தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போஸ்ட் பண்ணியாச்சு, முடிஞ்ச அளவுக்கு படிக்க பாருங்கள். ஸ்பிளிட்டப்பில் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்தாக்க எழுதிக்கிறங்க. என்னை பொறுத்தவரை HVEயை பொறுத்தவரை ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், மேபி நல்ல கிரேடு வந்து எடுக்கலாம். இந்த ஸ்கோப் இருக்குது ஓ கிரேட் அந்த மாதிரி பேப்பர் இதெல்லாம். ஸோ பார்த்துக்குறங்க, நல்லா டயக்ராம்லாம் நீட்டாக போட்டுட்டு நல்லா வரைஞ்சிருங்க. ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகலைன்னா ஜாயின் ஆகிக்கிறங்க. கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிகாஸ் அதில் நிறைய அன்யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்டேட் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நான் தொடர்ந்து எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ வேறு ஏதாவது HVEயை பொறுத்தவரை டவுட்னா என்னை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.